அருமையான கர்த்தர் தேவ ஜனமே, யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு செய்தியை கேட்க போகிறோம். அது நெகேமியா 13:31 வாசிப்போம். குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். ஆமென். தேவன் நன்மை உண்டாக நினைத்தருள்வார். நன்மை செய்திருந்தால் மேன்மை இல்லையோ? பாஸ்டர், நான் நல்லாதான் எல்லாத்துக்கும் செய்கிறேன், ஆனால் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? என்னை அநேக பரியாசம் பண்ணுறாங்க. இதுதான் உலகம். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமும் மனுஷனிடத்திலிருந்து வர ஆசீர்வாதமும் ஒரு வித்தியாசமான வேறுபாடு உண்டு. அப்ப நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்தா, எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தர் அவர் நினைத்திருக்கிறாரமா? ஒரு பசியார் உனக்கு ஒரு ஆகாரத்தை கொடுத்தாருங்க, சரி. ஆண்டவர் சொல்லுகிறார், ரெண்டு ஆடை இருந்தா ஒரு ஆடை ஒருத்தர் கொடுங்க. பசி அவனுக்கு ஒன்று ஆகாரத்தை கொடு. உங்களுடைய ஜபம், உங்க கண்ணீர் அவன் நினைத்திருக்கிறார். சீசன் என்ற நாமத்தினாலே என்ன செய்யுங்க? ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அந்த பலனை நிச்சயமா கத்த தருவார். ஆண்டவர் சொல்லுவான், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான். சில பேர் ஜபத்தை சொல்லுவாங்க, ஏசப்பா என் கஷ்டம் உங்களுக்கு புரியலையா, என் கண்ணீர் புரியலையா, என் வேதனை உங்களுக்கு புரியலையா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்கள் தாயின் கருவிலே உங்களை உருவாக்க முன்பாகவே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்போ ஞானஸ்தானது ஆண்டவருடைய கட்டளைக்கு ஏற்படுங்கோ அப்பயே இயேசு யார்னா உங்கள் சகோதரன், பிதா யார்னா தகப்பன். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய குடும்பத்தை நம்ம வருகிறோம். என்றைக்குமே நம்ம செய்தால் அந்த பலன் எங்கேருந்து வரும்னா, பரத்துலேருந்து தான் வரும். ஒழிய மனுஷனெடுத்து நல் வார்த்தைகள் எதுவுமே நீங்கள் பார்க்கவே முடியாது. இதுதான் உள்ளகம். அப்போ தேவன் நன்மை உண்டாக நம்ம நினைத்திருக்கிறார். நிச்சயமாக சொல்கிறேன், வேதம் சொல்கிறார், ஒரு கஷ்டம் வந்தாலும் ஒரு கண்ணீர் வந்தாலும் வேதம் சொல்கிறது திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட மாட்டார். அம்மா நீங்கள் பயப்படாதீங்க, இதை கொடுத்தோம். உலக மனுஷனிடத்துலேருந்து ஒரு நல் வார்த்தையவர் நினைக்காதீங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்களோ ஆண்டவர் பரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தாசை அனுப்புவார். அந்த செஞ்ச பலனை நிச்சயமாக அதுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பா. ஒரு ஆலய காரியத்தை செய்திருப்பீங்க, ஜெபித்திருப்பீங்க, உங்கள் கண்ணீர் எல்லாம் என்ன செய்வா? அளந்து போய்ப்பார். நான் உங்களுக்கு நான் செஞ்சேன், எங்கள் அப்பாவுக்கு தம்பிக்கு செஞ்சேன், எங்கள் அண்ணனுக்கு செஞ்சேன், ஒரு பலன் இல்லை. நீங்கள் செஞ்சது அத்தனையுமே கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். மேலிருந்து ஒத்தாசை அனுப்புவாரம்மா, கலங்காதீங்க. நீங்கள் என்னென்ன ஜெபம் பண்ணீங்களோ அந்த பலனை கொடுத்த காணிக்கைகளை கொடுத்த தசம் பார்த்த நீங்கள் ஜெபித்தது, சபைக்காக செய்தது, ஊழிக்காக கனப்படுத்தது, ஊழிக்காக ஜெபித்து எல்லாத்துக்குமே பதில் கொடுப்பா நினைத்திருக்கிறார். நீ உலக மனசில் பயப்படாதீங்க. உலக கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் இந்த பூமியிலே வைத்திருக்கேன் என்று சொல்லியிருக்கிறார். அன்பான கர்த்தர் தேவ ஜனமே, நம்ம ஆண்டவர் மட்டும் பார்ப்போம். நீங்கள் நல்லா இருக்குமோ செஞ்சீங்க, அந்த பலனை கற்றுக் கொடுப்பா. ஒரு வேளங்கூட்டி வேலை விலகி போயிட்டாங்களா, கலங்காதீங்க. அவர் ஒருவர் மட்டும் என்றைக்கும் யார் இழந்தாலும் இயேசு மட்டும் வாழ்க்கை இழந்துடாதீங்க. அவரே எல்லாவற்றையும் நன்மையை செய்வார். இப்போ எல்லாரும் மனங்கால் படிட்டு ஒரு மனமாக, ஆண்டவரே எல்லாரும் நான் செஞ்சு எனக்கு நன்மை இல்லைன்னு சொல்லாதீங்க. நம்ம என்றைக்கு செஞ்சது நம்ம சொல்லி காட்டக்கூடாது. அந்த பலனை கற்றுக் கொடுப்பா. கண்களும்படி நம்ம செபிப்போம். தேவன் நன்மை உண்டாக்க நினைத்திருக்கா நாங்கள் பார்த்தப்பா. நீங்கள் செஞ்ச பலன், சீசன நாமத்தினாலே ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அந்த பலனை தேவன் கொடுப்பா. நிச்சயமாக இன்றைக்கு கர்த்தர் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி உங்களை அதுக்குண்டான பலனை தேவன் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு தேவனே உங்களுக்கு செய்து முடிப்பா. மனுஷர் மேலே நம்பிக்கைப்படாதீங்க. பிரசங்கி 1:2 சொல்லுகிறது, சூரியன் கீழே எல்லாம் மாயே, அவர் ஒன்று அமையான தேவன். ஆண்டவரே தேவன் நாமே, இத்தனை நாட்களாக என் பிள்ளைகள் நினைவு கொண்டிருக்காங்கப்பா.
இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ ஆசீர்வ காணும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமே. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை நினைச்சிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் அந்த பலனை எதிர்பாருங்க. கர்த்தர் பலத்திலிருந்து உங்களுக்கு ஒத்த ஆசை அனுப்புவார். காட் பிளஸ் யூ. ஆமே.